Hi friends, welcome to Vetri Lifestyle. இந்த விளாக்ல என்ன பார்க்க போறீங்கன்னா என்னோட மதிய வேலை மதிய லஞ்ச் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ண எப்படி போச்சு அப்படின்றது தான். மதியானம் வந்துட்டு கண்டிப்பாக எங்கேயும் வெளில போடுறது கிடையாது. வெக்கம் வந்து பயங்கரமாக இருக்குது. இந்த டைத்தில் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது தான், ஆனால் இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிடணுன்னு ஒரு ஃபீல் இருந்ததுனால ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதையே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக ஃபுட் சேலஞ்ச் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பண்ணோம். வீடியோ எடுத்திருக்கோம், பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு. ஃபுட் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம், பிரியாணி செஞ்சுருக்கோம்.
ஸோ யார் வந்துட்டு நிறையா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் நான் தான் ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன். பாருங்க ரொம்ப பண்ணா இது ஃபஸ்ட்டு பாப்பா இருக்கு, பாப்பா பசியோட இருக்கு. பாப்பா ஃபர்ஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியாணி வச்சு வச்சு நான் எனக்கு வீட்டில் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடுறேன். அப்புறம் தயிர் பச்சடி உனக்கு வைக்கிறோம் பாப்பா. ஸோ பாப்பாவோட ஃபேவரட் இது பிரியாணி ரெசிபி. ஆல்ரெடி நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், அதனால் இதை டீட்டெயிலாக எடுக்கலை, ஜஸ்ட் வீடியோ எடுத்துருக்கேன். என்னோடய லன்ச்சு ரொட்டீன் வந்து இப்படி கிடையாது, என்னைக்காவது ஒரு நாள் தான் இதெல்லாம் சொல்லுவோம். என்னைக்காவது மீன்ஸ் மஸ்ட் வீக்லி ஒன் சொல்ல முடியாது, எப்போ டைம் கிடைக்குதோ. மற்றபடி விஜ்ஜு தான், விஜ்ஜு வந்து இந்த காய்கறி இது குழம்பும் வந்துட்டு இதற்கு இறங்காது, எதுனாலும் நான் செஞ்சேன் நல்லா இல்லை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்துட்டு நான்வெஜ் செஞ்சேன்னா சும்மா மிளகாத்தூள் போட்டு பிறக்க வச்சாலும் சூப்பராக இருக்கு அப்படிமா. இதான் காரணம், அசைவ பிரியர்கள். ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு பாப்பா, தப்பி வேற வெயிட்டிங் பாப்பா. எலும்பெல்லாம் எடுத்து வை. எலும்பு இருக்கு, அது வந்து அப்பயே வந்து சாப்பாடு கேட்டு போச்சு. எலும்பு எடுத்து வயிறு வந்து பசிக்காதா? சாதம் சாப்பிட மாட்டேங்கிற, பிரியாணி தான் சாப்பிடலாம்ல.